Hi friends, இப்போ இந்த வீடியோல நாம ஃப்ரீயாவே நாம IAS எக்ஸாம் 2018க்கான ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்க்கு தயாராகிறது எப்படின்றத பார்க்க போறோம். நான் இப்போ சிவில் சர்வீஸ் coaching.com அப்படின்னு சொல்லி டைப் பண்ணியிருக்கேன். என்டர் கொடுக்குறேன். பாருங்க, ஒரு வெப்சைட் ஓபன் ஆகுது. இந்த வெப்சைட்ல பாத்தீங்கன்னா மேல டாப்ல பாருங்க, ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சென்னை 28 கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்களுக்கு ஃப்ரீயாவே பாத்தீங்கன்னா வர 2018க்கான ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் IAS எக்ஸாம் எழுதுறதுக்கு ஒரு 225 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃப்ரீ ட்ரைனிங் கொடுக்க போறாங்க. அந்த கொடுக்கக்கூடிய இடத்தோட அட்ரஸ் வந்து மேலே இருக்கு பாருங்க, 163/1 காஞ்சி PS குமாரசாமி ராஜசாலை ஆரேபுரம், அதாவது கிரீன்வேஸ் ரோடுன்னு சொல்லுவோம், சென்னை 28. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது, ஃப்ரீ கோச்சிங் மட்டும் கிடையாது, உங்களுக்கு தங்கறதுக்கு அதே மாதிரி உங்களுக்கு ஃபுட், அதாவது ஃபுட்டு அக்காமடேஷன் ஃப்ரீ கோச்சிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா 225 பேருக்கு கிடைக்க போகுது. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களுக்கு தான் இந்த வாய்ப்பு. அப்படி இருக்கும்போது டெஃபினட்டாக தமிழ்நாட்டில் IAS ஆகணுன்ற கனவோட நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ இதை அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அந்த 225 பேரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலமாக தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு அட்மிஷன் டெஸ்ட் வைக்கிறாங்க. அந்த அட்மிஷன் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ஸ்க்ரால் டவுன் பண்ணுறேன், அதாவது இந்த வெப்சைட்டை ஸ்க்ரால் பண்ணும்போது அந்த அட்மிஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் டீடைல்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. பாருங்கள், நோட்டிஃபிகேஷன் ஃபார் அட்மிஷன் கொடுத்துருக்காங்க. இதை நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணவனே எனக்கு ஒரு PDF ஒன்று ஓப்பன் ஆகுது. இந்த PDFல பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டான டீடைல்ஸை கொடுத்துருக்காங்க. அதாவது எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து 10+2+3 பேட்டர்னில் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மினிமம் 21 இயர்ஸ் இருக்கணும், அண்ட் ஜென்ரல் கேண்டிடேட்ஸாக இருந்தால் 32 இயர்ஸ் மேக்ஸிமம் இருக்கணும். எஸ்சி எஸ்டி பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன், பிசி எம்பிசிலாம் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன், அண்ட் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பீப்புளுக்கு வந்து 10 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கண்டிப்பாக இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்க்கும்போது பாருங்கள், லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 29/2017 சரிங்களா. ஸோ 29/2017 இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் இந்த அட்மிஷன் டெஸ்ட்டை எடுக்கிறதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும், இதான் லாஸ்ட் டேட்டு. அதே மாதிரி இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஹார்ட் டிக்கெட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கான டேட் வந்து 20/10/2017 கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கான ரிட்டன் எக்ஸாமோட டேட்டா அவங்க அறிவிச்சிருக்காங்க, 5/11/2017 சொல்லிட்டு. இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 100 கேள்விகள் இருக்கும், 200 மதிப்பெண்கள் இருக்கும். அதுக்கு 2 hours இந்த எக்ஸாம் நடக்கும். இதுக்கான சில அது அகைன் இந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்ஸ் வந்து ரெண்டு விதமாக அப்ளை பண்ணலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மோட்லேயும் அப்ளை பண்ணலாம், அதே மாதிரி ஆஃப்லைன் மோட்லேயும் அப்ளை பண்ணலாம். கண்டிப்பாக ரெண்டு விதத்துலையுமே வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த அப்ளிகேஷன் ஆஃப்லைன் மோட்ல நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் நம்ம டிஸ்ட்ரிக்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்வர்ட் கிளாஸஸ் அண்ட் மைனாரிட்டிஸ் வெல்ஃபேர் ஆஃபீஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃப்ரீயாகவே கிடைக்குது, நீங்கள் போய் வாங்கிட்டு அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆஃப்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு நேரடியாக இந்த காஞ்சி பில்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ஆரியபுரம் சென்னை 28 சொன்னல அந்த அட்ரஸ்லையும் போயிட்டு அந்த ஃபார்மை நீங்கள் வாங்கி அப்ளை பண்ணலாம் ஆஃப்லைனில். அதே மாதிரி ஆன்லைன்லேயும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இங்கே வந்து அவங்க ஸ்பிளிட் கொடுத்துருக்காங்க, என்னென்ன கேட்டகரிக்கு எவ்வளோ எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 225 சீட்ஸ் வந்து ஃப்ரீ சீட்ஸ் இருக்குது. இந்த ஃப்ரீ சீட்ஸ் பார்த்தீங்கன்னா பேசிக்லி ஃபுட்டு அக்காமடேஷன் அண்டு ட்ரைனிங், ஃப்ரீ ட்ரைனிங் எல்லாமே உங்களுக்கு இதில் வந்துடும். எஸ்சி பார்த்தீங்கன்னா 92 சீட்ஸ், அருந்ததியருக்கு 18 சீட்டு, எஸ்டிக்கு 3 சீட்ஸ், அண்ட் மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸஸ் டினோடிஃபைடு கம்யூனிட்டிஸ்க்கு 40 சீட்டு, அண்ட் தென் பேக்வர்ட் கிளாஸஸ்க்கு 54 சீட்டு, பேக்வர்ட் கிளாஸஸ் முஸ்லீமாக இருந்தால் 7 சீட்டு, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுக்கு 7 சீட்டு, அண்ட் அதர் கம்யூனிட்டிஸ்க்கு 4 சீட்டு. மொத்தத்தில் 225 சீட்டு. இது வந்து ஃப்ரீ சீட்டு, இது வந்து ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்க நான் ரெசிடென்ஷியல் ஒன்று நடத்துகிறாங்க, அதில் 100 பேரை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனால் அதுக்கு வந்து ஒரு நாமினல் ஃபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸாமை பற்றிய லாஸ்ட் இயரோட க்வெஷ்சனோட பேட்டர்ன் உங்களுக்கு வேணும், எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்களே வந்து இந்த வெப்சைட்ல கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே படித்த கேண்டிடேட்ஸ் அவங்களோட லாஸ்ட் இயர் ரிசல்ட்ஸ் எல்லாமே கூட அகைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து லாஸ்ட் இயரோட க்வெஷ்சன் பேப்பர், நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துங்க. அகைன் இங்கே படித்த மாணவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரிசல்ட்ஸ் அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு பாருங்க, சக்சஸ்ஃபுல் கேண்டிடேட்ஸ்ன்ற இடத்துல அவங்களோட ரிசல்ட்ஸ் இருக்கு, இயர் வைஸ் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் இப்போ நான் 2015 கிளிக் பண்ணுறேன், இயர் வைஸ் 2015 மட்டும் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் வந்து அந்த IAS சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற லிஸ்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 45 பேர் பாஸ் பண்ணியிருக்கதான் அவங்க கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த தகவல் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன்.
கண்டிப்பா இந்த இன்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் தேவைப்படுற ஒரு இன்ஃபர்மேஷன். அதனால இந்த வீடியோவை டெஃபினட்டா ஃபார்வர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இது ஏழை மாணவர்களுக்கு நிச்சயமா இது ஒரு பயனுள்ள ஒரு வீடியோவா இருக்கும் நான் நம்புறேன். மீண்டும் உங்களுக்கு பயனுள்ள இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் பாலாஜி.